ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம வீட்டில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா குவாலிட்டி ஸ்லோகன்ஸ், தரத்திற்கான வாசகங்கள். இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுற இடத்துல எல்லா இடத்துலையுமே வந்து இந்த மாதிரி ஸ்லோகன்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இது எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னாக்கா, பார்க்குறவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவும், ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவுமே தான் வந்து ஸ்லோகன்ஸ் அப்படின்றது வந்து நிறைய இடத்துல வந்து வச்சுருப்பாங்க. ஸோ குவாலிட்டி ஸ்லோகன்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். தரம் எங்கள் அலுவல், அதனால் இல்லை அல்லல். தரம் என்ற மந்திரம், அதுவே வெற்றியின் தந்திரம். தவறே செய்யாத உற்பத்தி, தரத்திற்கான தனி யுக்தி. வாடிக்கையாளரின் வசதி, வரும் வரை இல்லை அசதி. உற்பத்தி திறனால் உங்களுக்கு மகிழ்ச்சி, தரத்தின் தன்மையால் வாடிக்கையாளருக்கு நெகிழ்ச்சி. உற்பத்தியில் உயர்நிலை, தரத்தில் தனிமலை, சேவையில் நிகரில்லை, இதுவே எங்கள் கலை. அறத்தால் வாழ்க்கையில் வெற்றி, தரத்தால் வியாபாரத்தில் வெற்றி. உற்பத்தி செலவை குறை, பொருட்களை தரத்தால் நிறை. முன்னேற்றத்திற்கான மூன்று வழிகள், உற்பத்தி திறன், உற்பத்தி தரம், குறித்த நேரத்தில் விநியோகம், இதுவே எங்கள் தாரக மந்திரம். வாடிக்கையாளர் வருகைக்கு வேண்டும் தொடர் முன்னேற்றம். வாடிக்கையாளரை கவர தரம் தான் முதல் தகுதி. தரத்தை திட்டமிட்டால் வாடிக்கையாளர் திட்டமாட்டார். உற்பத்தி எங்கள் பண்பாடு, அதுவே தரமான பொருட்களின் வெளிப்பாடு. கழிவுகளை தவிர்ப்போம், செலவுகளை குறைப்போம். பாதுகாப்பான பணி, என்றுமே இல்லை பிணி. தரமான உற்பத்தி, தரமான வாடிக்கையாளர். ஆலோசனையை அள்ளி வழங்குங்கள், தரமான உற்பத்திக்கு வித்திடுங்கள். வாடிக்கையாளர் சந்தோஷம், உற்பத்தியாளர் முன்னேற்றம். வாடிக்கையாளரிடம் வாய்மை, தொழிலிலே மேன்மை. பாதுகாப்பை திடப்படுத்தி, உற்பத்தியை உறுதிப்படுத்தி, தரத்தை மேம்படுத்தி, வாடிக்கையாளரை வசப்படுத்துவீர். தரம் ஒரு பயணம், அது இலக்கல்ல. தரத்தின் தேடல் உன்னுள் தொடங்குகிறது. உன் படைப்புகள் உன் எண்ணங்களின் மறுவடிவம். மறுசுழற்சி செய்யும் முன் எண்ணங்களை மறுசுழற்சி செய், உன்னதத்தை நீ உணர்வாய். விளம்பரம் தேவையில்லை, விலை குறைக்க தேவையில்லை, உன்னிடம் தரம் இருந்தால். தரம் செயல் அல்ல, பழக்கம். தரம், அதுவே நமது தாரக மந்திரம். தரமான பொருட்களை உருவாக்கி நமது தரத்தினை நிர்ணயிப்போம். தரத்தினை மேம்படுத்தி முன்னேற்றத்திற்கு வித்திடுவோம். தரம் நமது அங்கம். தரம் நம் இரத்தத்திலேயே இருக்க வேண்டும்.
தர மேம்பாடு வாடிக்கையாளரின் மனநிறைவு. தரத்தினை மேம்படுத்தி நம்பிக்கையை உருவாக்குவோம். தரம் என்பது வியாபாரத்தின் நம்பிக்கை. தரமான பொருட்களை உருவாக்கி தரமான உலகிற்கு கொடுப்போம். பாதுகாப்பும் தரமும் நம் கைகளிலேயே உள்ளது. தரமே நம் தகுதியை நிர்ணயிக்கும்.